பிரான்ஸ் இராணுவத்தின் 10 சக்தி வாய்ந்த போர் ஆயுதங்கள், உயர்தர இராணுவ வாகனங்கள், துப்பாக்கிகள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் ஆயுத தளபாடங்களை தயாரிப்பதில் ஐரோப்பாவில் பிரான்ஸ் நாடு தன்னிறைவு பெற்றதாக விளங்குகின்றது. பிரான்சின் தயாரிப்புகள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன மற்றும் பல பெரும் போர்களில் நட்சத்திரமாக திகழ்கின்றன. இந்த காணொளியில் பிரான்ஸ் இராணுவத்தால் பயன்படுத்தப்படும் 10 முதல் தர ஆயுதங்களை அவற்றின் தொழில்நுட்பம் மற்றும் தரம் என்பவற்றின் அடிப்படையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதே சமயம் மேலோட்டமான தொழில்நுட்ப தகவல்களும் பகிரப்படுகின்றது. இத்தமிழ் காணொளிகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டுமே எங்களை மேலும் மேலும் காணொளிகளை உருவாக்க ஊக்கப்படுத்தும். இந்த வரிசையில் 10வது இடத்தில் உள்ள ஆயுதத்தை பார்ப்போம். குருத்தல் என அழைக்கப்படும் மொபைல் சாம் சிஸ்டம், சாம் என்பதன் அர்த்தம் தொடர் காணொளியில் உள்ளது. இது ராடர் வழிகாட்டலில் ஏவப்படும் ஏவுகணை அமைப்பாகும். சாம் SAM என்பது சர்ஃபெக்ஸ் 2 ஏர் மிசைல், தரையில் இருந்து வானை தாக்கும் ஏவுகணை என பொருள்படும். ராடர் வழிகாட்டலில் ஏவப்படும் ஏவுகணைகளை தரையில் இருந்து வானை சுயமாக இயங்கி நகர்ந்து தாக்கும் திறன் கொண்ட தன்னிறைவான அமைப்பை உலகில் பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகள் மட்டுமே உருவாக்கியுள்ளன. அதில் பிரான்ஸ் நாட்டின் குருத்தல் என்பது டாங்கிகள், 6 சக்கர மற்றும் 8 சக்கர கனரக வாகனத்தில் பொருத்தப்படக்கூடிய ஒரு குறுகிய தூர சாம் வகை ஏவுகணை அமைப்பாகும். இது பிரான்ஸ் படைகளுக்கு எளிதான மற்றும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு திறனை வழங்குகின்றது. இந்த அமைப்பில் 8 ஏவுகணை கொள்கலன், 1 தேடல் மற்றும் கண்காணிப்பு ராடர் ஆகியவை இணைந்துள்ளன. இதன் பெரும் சிறப்பாக கருதப்படுவது C-130 மற்றும் A-400M ரக போர் விமானங்களில் போர் நடைபெறும் களங்களுக்கு இலகுவாக இடம்பெயர்க்கும் வகையில் அமைந்துள்ளமையாகும். இந்த ஏவுகணை அமைப்பின் தன்னிறைவான தன்மை மற்ற சென்சர்களில் இருந்து பெறப்படும் தரவுகளை பயன்படுத்தியே அதன் ஏவுகணைகளை தாக்கிவிடும். தாக்கிய பின்னர் தானாகவே இயங்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரெஞ்சு போர்க்கப்பல்களிலும் இது பொருத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சீனா இந்த ஏவுகணை மாதிரிகளை சட்டபூர்வமாக பெற்று மீள்நோக்கு பொறியியல் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் வடிவமைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்கிளப் க்ரூஸ் மிசைல், இது நீண்ட தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் ஏவுகணையாகும். போர் விமானங்கள், போர் கப்பல்களில் இருந்து நீண்ட தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள் 1994 இருந்து தயாரித்து பயன்படுத்துவதில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் உள்ளது. இந்த வகையில் பிரான்சின் ஸ்கிளப் க்ரூஸ் ஏவுகணையானது 1000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. இது பிரான்ஸ் ஃபார்ம் போர் கப்பல்களிலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரஃபேல் போர் விமானத்திலும் இருந்து தாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ரஃபேல் போர் விமானத்தில் அதிகபட்சம் 3 ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும். இது 100 கணக்கான கிலோமீட்டர்களையும் கடினமான இலக்குகளையும் தாக்குவதுடன் வான் பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளமை இதன் சிறப்பாகும். 8வது ஹொரிசோன் கிளாஸ் டிஸ்ட்ரோயர், வான் பாதுகாப்பு போர்க்கப்பல். இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இணைந்து ஹொரிசோன் திட்டத்திற்கு அமைய பொதுவான அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு போர்க்கப்பல் உருவாக்குவதற்கான கூட்டு முயற்சியில் இறங்கினர். வேறுபட்ட தேவைகள், பணிப்பகிர்வு, கருத்து முரண்பாடுகள் ஆகியவற்றால் இங்கிலாந்து விலகிக்கொள்ள
பிரான்ஸ் மற்றும் இத்தாலி இணைந்து 4 சக்தி வாய்ந்த ஹொரிசோன் கிளாஸ் டிஸ்ட்ரோயர் கப்பல்களை உருவாக்கினர். அவற்றில் 2 பிரான்சிடம் உள்ளன. இந்த கப்பலானது 152.83 மீட்டர் நீளம், 7050 டன் கொள்ளளவு திறன் கொண்டதாகவும் உள்ளது. இதன் முதற்தர ஆயுதங்களாக எம்பர் மல்டி ஃபங்க்ஷன் ஜி பேண்ட் ஏசா ரேடர் மற்றும் இரண்டாம் நிலை தலிஸ் எஸ் 1850 தொகுதி தேடல் ஏசா இரக ராடர்கள் பொருத்தப்பட்டுள்ளன மற்றும் 1.7 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை தாக்கு தூரம் எல்லையை கொண்ட அஸ்டர் 15 இரக ஏவுகணைகள், அதேபோல் 3 கிலோமீட்டர் முதல் 120 கிலோமீட்டர் தாக்கு தூரம் எல்லையை கொண்ட அஸ்டர் 30 இரக ஏவுகணைகள் மற்றும் 48 A50 VSL இரக செல்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணைகளின் வீச்சு மற்றும் திறன் இந்த கப்பலை சுற்றி 150 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட வான் பாதுகாப்பு குமிழியை பராமரிக்க உதவுகின்றது. இந்த கப்பல்கள் பிரெஞ்சு கரியர் பேட்டில் குரூப் இன் அங்கமாக திகழ்கின்ற அதே வேளை முதன்மை வான் பாதுகாப்பையும் வழங்குகின்றது. அதேபோல் மேற்பரப்பு போர் மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் திறன் கொண்டது. இதன் மேற்பரப்பில் 8 எக்ஸோஸ்ட் ஆன்டிஷிப் ரக எதிர்ப்பு ஏவுகணைகள், 4 ட்ரோப்ட் குழாய்களுடன் 24 ட்ரோப்ட் ஸ்டோர்டு மற்றும் ஒரு AW-101 அல்லது SH-90A ரக உலங்கு வானூர்தியும் உள்ளது மற்றும் 76 மில்லிமீட்டர் ரக 2 அதிவேக துப்பாக்கிகள் வான் மற்றும் மேற்பரப்பு இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றது. அதைவிடவும் 20 மில்லிமீட்டர் இரக 2 பீரங்கிகள் மேலும் பல ஆயுதங்களுடன் இந்த அதிவேக திறன் கொண்ட அழிப்பான் போர்க்கப்பல் இயங்குகின்றது. எண்ணிக்கையில் குறைந்தவை என்பதால் ஒரு தருணத்தில் 1 மட்டுமே பயன்பாட்டிற்கு கிடைக்கும். இது பிரெஞ்சு கடற்படை நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கின்றது. 7வது மிஸ்டர் கிளாஸ் LHD ரக போர்க்கப்பல். இது ஒரு புதிய தலைமுறை LHD லேண்டிங் ஹெலிகாப்டர் டொக் போர்க்கப்பல் ஆகும். பிரெஞ்சு கடற்படை தாக்குதல்களுக்கும் துருப்புக்கள் போக்குவரத்து மற்றும் நிவாரண பணிகளுக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக பயன்படுகின்றது. 200 மீட்டர் நீளம் கொண்ட இது 21,000 டன் கொள்ளளவு கொண்டதாக 16 நடுத்தர NH-90 இரக உலங்கு வானூர்திகளை அல்லது 24 இலகுரக மற்றும் நடுத்தர உலங்கு வானூர்திகளை அல்லது 35 இலகுரக உலங்கு வானூர்திகளை இது ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. அதேபோல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்களுக்காக ஆயுத தளபாடங்களையும் ஏற்றிச் செல்லும் வசதி கொண்டதாக உள்ளது. இது டாங்கிகள், கவச வாகனங்களை இடம்பெயர்க்கவும் கார்கோ போன்றும் பயன்படுகின்றது. அதேபோல் போர்கள் இயற்கை அனர்த்தங்களின் போது நிவாரண பணிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அதே சமயம் ஏறக்குறைய 800 துருப்புக்களை ஏற்றிச் செல்ல முடியும். துருப்புக்களை LCM லேண்டிங் கிராஃப்ட் மெக்கனைஸ்ட் மற்றும் AAVS அம்புஸ் அசல்ட் வெஹிக்கிள்ஸ் மூலம் தரையேற்றம் செய்யப்படுகின்றது. பெரும் எண்ணிக்கையிலான படைகளையும் உலங்கு வானூர்திகளையும் இராணுவ வாகனங்களையும் ஏற்றிச் செல்லும் இந்த பெரும் போர்க்கப்பல் தற்காப்பு திறனில் ஒப்பீட்டளவில் குறைந்ததாகவே காணப்படுகின்றது. இதன் மேற்பரப்பை பாதுகாக்கும் வகையில் 2 30mm துப்பாக்கிகளையும் 2 சிம்பட் லோஞ்சர்களையும் 4 கிலோமீட்டர் தாக்கு தூரம் கொண்ட 2 IR வழிகாட்டி ஏவுகணையையும் கொண்டுள்ளது. லிபிய போரின் போது இந்த கப்பல் பல தாக்குதல்களுக்கான உலங்கு வானூர்திகளை தாங்கிச் செல்வதற்கும் மற்றும் போக்குவரத்திற்குமான சேவையை வழங்கி இதன் பல்வகை திறனையும் நிரூபித்துள்ளது. எப்பொழுதும் சொந்தமாக போர்க்கப்பல்களை உருவாக்கும் நாடான ரஷ்யா 2 மிஸ்டர் கிளாஸ் LHD வாங்கியதன் மூலம் இதன் திறன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றுள்ளது. இதை விடவும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆவதில் இந்த போர்க்கப்பல் சிறந்து விளங்குகின்றது.
பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதியான சார்துகோலின் பெயரை கொண்டுள்ள இந்த விமானம் தாங்கி கப்பல் 1994 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அணு ஆற்றலில் இயங்கும் விமானம் தாங்கி போர் கப்பல் ஆகும். 261 மீட்டர் நீளமும் 64 மீட்டர் அகலமும் 66.5 மீட்டர் உயரமும் கொண்டதாகும் இந்த கோர்கப்பல். 42,500 டன் எடைவரை இடம்பெயர்க்கக்கூடிய சக்தி கொண்ட இது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. பலதரப்பட்ட கலவையான வான் ஊர்திகளை தாங்கி செல்லும் விமானம் தாங்கி கப்பல் பிரிவில் உலகிலேயே மிக பெரியதாக இல்லை என்றாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக திகழ்கின்றது. இதில் ரஃபேல் எம் மற்றும் சூப்பர் ரெத்தோந்தார் மற்றும் E2 ஏர்போன் ஏர்லி வார்னிங் ஏர்கிராப்ட் போர் விமானங்கள் மற்றும் NH-90 கேசலின் பூமா ஆகிய உலங்கு வானூர்திகள் உள்ளன. இவை அனைத்தும் இவ்விமானம் தாங்கி கப்பலை சுற்றி 100,000,000 கிலோமீட்டர்களையும் பிரான்ஸ் மண்ணிலிருந்து 1,000,000 கிலோமீட்டர்கள் வரை சக்தியை செலுத்த உதவுகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து நேட்டோ படையில் பங்கேற்கும் ஒரே விமானம் தாங்கி போர்க்கப்பல் இதுவாகும். ஐந்தாவது, லுக்லேர் பிரதான போர் எதிர்ப்பு டேங்கி. லுக்லேர் என்பது பிரெஞ்சு இராணுவத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு அதி விலை உயர்ந்த, நன்கு ஆயுதங்கள் தாங்கிய மற்றும் உயர் தொழில்நுட்ப பிரதான போர் எதிர்ப்பு டேங்கி ஆகும். இந்த வல்லமை மிக்க டேங்கிகள் பிரதானமாக 46 தோட்டாக்களுடன் 120 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி, 1,100 தோட்டாக்களுடன் கோஎக்ஸல் 12.7 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி, 3,000 தோட்டாக்களுடன் 7.63 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகளுடன் சக்தி வாய்ந்த அதிநவீன டாங்கியாக திகழ்கின்றது. புதிய டாங்கிகள் டைட்டானிய தகடுகளுடன் பக்கவாட்டில் வெடிக்கும் ERA எதிர்வினை கவசங்களுடன் காணப்படுகின்றன. இது 8 சிலிண்டர் டீசல் என்ஜினை கொண்டுள்ளமையால் பராமரிப்பு எளிதானதாக காணப்படுகின்றது. இதன் பெரும் கொள்வனவு வாடிக்கையாளராக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நான்காவது, ஃபாமா தாக்குதல் துப்பாக்கி. ஃபாமா தாக்குதல் துப்பாக்கி 1980களில் பிரெஞ்சு இராணுவத்தில் இணைந்த 5.56 மில்லிமீட்டர் இரக தாக்குதல் துப்பாக்கி ஆகும். இதில் F1, G2 எனும் முதன்மையான 2 இரகங்கள் உள்ளன. இவை நிமிடத்திற்கு 900 தோட்டாக்களை வெளியிடக்கூடியது. அதிகபட்சம் 3,200 மீட்டர் தூரம் வரை தாக்குதல் திறன் கொண்ட இதில் 25 முதல் 30 சுற்றுகள் வரை இணைக்கக்கூடிய மகசின் உள்ளது. தற்போது இது நவீனப்படுத்தப்பட்டு பிரெஞ்சு துருப்புக்கள் மற்றும் பல நாட்டு துருப்புக்களின் பயன்பாட்டில் உள்ளது. இவை இலகுவாக கையாளக்கூடிய வகையில் கைப்பிடி மற்றும் இரவு பகல் இரு வேளையிலும் பயன்படக்கூடிய ஆப்டிக்கல் தூரநோக்கி, வெப்ப காட்சிகள், தொடர்பு சாதனம், காணொளி கருவி போன்ற வசதிகளுடன் காணப்படுகின்றது. இதில் மிக விசேடமானது மறைமுக தாக்குதல் வசதி ஆகும். இது சிப்பாய்கள் மறைந்த வண்ணமே இலக்குகளை பார்த்து சுடும் வசதி கொண்டதாகும். தற்போது பெரும்பாலும் அனைத்து பிரெஞ்சு காலால் படைகளும் இந்த புதிய வகை துப்பாக்கிகளையே பயன்படுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 15, 30 சர்ஃபெக்ஸ் 2 ஏர் மிசைல். அஸ்ட்ரா என்பது பிரான்ஸ் இத்தாலி கூட்டு தேவையின் விளைவாக உருவாக்கப்பட்டது. இது இவர்களின் கடல் பரப்பு மற்றும் வான்பரப்பை பாதுகாக்க அடுத்த தலைமுறை ஏவுகணை தயாரிக்கும் நோக்கம் கொண்ட அமைப்பாகும். இந்த அமைப்பால் அஸ்ட்ரா 15 மற்றும் அஸ்ட்ரா 30 எனும் இரு ரக ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன. இவ்விரண்டு ஏவுகணைகளின் நோக்கம் ஒன்றாகவே இருந்தாலும் இதன் வேகம் மற்றும் அதன் தாக்கு தூரமும் வேறுபட்டவை. அஸ்ரா 15 3 மஸ் வேகத்தையும் 35 கிலோமீட்டர் தாக்கு தொலைவெல்லையையும் கொண்டதாகும். அஸ்ரா 30 4.5 மஸ் வேகத்தையும் 120 கிலோமீட்டர் தாக்கு தூர தொலைவெல்லையையும் கொண்டதாக உள்ளது. இது அனைத்து பிரெஞ்சு நவீன போர்க்கப்பல்களிலும் உள்ள A-50 ரக செங்குத்து ஏவுகணை தாக்கியில் இணைத்து தாக்க முடியும். இந்த ஏவுகணைகள் சூப்பர்சோனிக் இலக்குகளை கடல் மட்டத்தில்
இருந்து இடைமறித்து தாக்கும் திறன் கொண்டவை. நவீன போர்யுத்தி பயன்படும் ஏவுகணைகளை தாக்குவதில் இது இவர்களை வலிமைப்படுத்துகின்றது. இந்த ஏவுகணை ஏற்றுமதி செய்வதில் மிகவும் பெரும் வெற்றியை கண்டுள்ளது. இதன் முதல்தர வாடிக்கையாளராக பிரித்தானியா உள்ளது. இவர்கள் நூற்றுக்கணக்கான 15 மற்றும் 30 அஸ்ரா ரக ஏவுகணைகளை தங்கள் 6 பேரிங் கிளாஸ் டிஸ்ட்ரோயர் அழிப்பான் போர்க்கப்பலில் இணைத்து பயன்படுத்துகின்றனர். உலகிலேயே சிறந்த வான் பாதுகாப்பு கப்பல் தங்களிடம் இருப்பதாக பிரித்தானியா கூறுவது அஸ்ரா ஏவுகணையின் திறன்கள் மீதான அவர்களின் நம்பிக்கையை மேலும் எடுத்துக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இரண்டாவது, ரஃபேல். இந்த அழகிய போர் விமானம் அனைத்து போர்க்களங்களிலும் பயன்படுத்தக்கூடிய பல்திறன் போர் விமானமாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் டசெல்ட் நிறுவனத்தால் 1970 ரஃபேல் உருவாக்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 32 வருட ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் மற்ற போர் விமானங்களில் உள்ள குறைகளை ஆய்வு செய்து பல சிறப்பம்சங்களுடன் முதலாவது ரஃபேல் விமானத்தை 2001 அறிமுகம் செய்தனர். இது 10.3 மீட்டர் நீளமும் 5.5 மீட்டர் உயரமும் உடையது. 2 எஞ்சின்கள் மூலம் இயங்கும் இது 24,500 கிலோ எடை கொண்டதாகும். 400 மீட்டர் ஓடுதளத்தில் இருந்து வான் நோக்கி எழும் திறன் கொண்டதாகவும் அதிகபட்சம் 65,000 அடி உயரம் வரை பறக்கும் திறனுடன் 9,500 கிலோ எடை வரை சுமந்து செல்லக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் உச்ச வேகம் மணிக்கு 2,000 கிலோமீட்டர் ஆகும். இதில் 12 இணைப்பான்கள் உள்ளன. இவை அனைத்து விதமான விமான ஏவுகணைகளையும் தாங்கிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வானிலிருந்து தரையை தாக்கும் ஏவுகணை, வழிகாட்டலில் தாக்கும் ஏவுகணை, கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் அணு ஏவுகணை என பல்வகையான ஏவுகணைகளை தாங்கிச் செல்லக்கூடிய இந்த போர் விமானம் வானிலிருந்து வானுக்கும் வானிலிருந்து தரைக்கும் தாக்கும் திறன் கொண்டது. பல்முனை தன்மை கொண்ட ரேடர் வசதி இருப்பதால் 100 கிலோமீட்டர் தூரம் வரை 40 இலக்குகளை கூட கண்டறிந்து தாக்கக்கூடியது. எனவேதான் இதனை ஒரு மல்டி ரோல் அனைத்து போர்க்களங்களில் அதிக தாக்கு திறன் கொண்ட போர் விமானமாக கருதுகின்றனர். லிபியாவிற்கு எதிரான போரில் இது வெற்றியை கண்டது. அங்கு சாதுகோல் போர் விமானத்தில் இருந்து இயங்கும் பிரெஞ்சு கடற்படையின் ரஃபேல் எம் ஜெட் நூற்றுக்கணக்கான போர்களை வெற்றிகரமாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இதன் பெரும் கொள்வனவாளராக திகழ்கின்றது. முதலாவது, எக்ஸோசெட் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் பெருமையை சிதைத்த ஒரே ஏவுகணை இதுவாகும். 40 முதல் 180 கிலோமீட்டர் தாக்கு திறனும் கடல் மட்டத்தில் இருந்து சற்று மேலே 0.8 மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா கடற்படையின் திறன் குறைபாட்டை காட்டும் வகையில் இந்த ஏவுகணை அமைந்துள்ளது. அதை விடவும் ஒப்பீட்டளவில் விலை குறைவானதாகவும் உள்ளது. வானில் இருந்தும் நிலத்திலிருந்தும் விலை உயர்ந்த நவீன போர்க்கப்பல்களை தாக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையின் தாக்கம் ரஷ்யாவும் இதே போன்ற ஏவுகணையை தயாரிக்க தொடங்கின. தற்போது உலகம் முழுவதும் இதன் மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் உள்ளன. இதை இப்போது போர்க்கப்பல், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல், உலங்கு வானூர்திகள் மற்றும் தரை அடிப்படையிலான ரக் லாஞ்சர்களில் இருந்து ஏவ முடியும். தற்போது இந்த நெகிழ்வானதும் ஆபத்தானதுமான ஏவுகணைகள் பெரும்பாலான போர்க்கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவேதான் பிரான்சின் இராணுவ ஆயுதங்கள் பட்டியலில் முதலாவது இடத்தை பிடித்துள்ளது. இதமிழ் காணொளிகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இது எங்களை மேலும் காணொளிகளை உருவாக்க ஊக்கப்படுத்தும்.